இன்னைக்கு நல்ல காலையில இருந்து கத்து கத்து கத்தி பேசிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் நிறைய சாப்பிடுறேன், நாளைக்கு ஒரு வேளை பேசுறதுக்கு மீட்டிங்கே கிடையாது, சும்மா இருக்கிறேன், அப்ப கொஞ்சமா சாப்பிடணும். அப்ப வேலைக்கு தகுந்த பாருங்க, வயசு, வேலை, மூடு, வெயிட், கிளைமேட், ஏசியா, மலேசியா, இத்தனை விஷயத்தை பொறுத்து ஒரு மனிதனுடைய பசி அளவு முடிவு பண்ணுமா? இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும், எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய டயட்டிஷியனா இருந்தாலும், அவரு நாளைக்கு மத்தியானம் எவ்வளவு சாப்பிடணும்னு அவருக்கே எழுதி கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி எழுதி கொடுத்தாரு? அதெல்லாம் கிழிச்சு குப்பையில போடுங்க, அப்படி எல்லாம் எழுதி கொடுக்க முடியாது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இனி இதுக்கப்புறம் டயட்டிஷனுக்கு போகவே மாட்டேங்க. காலையில் நாலு சப்பாத்தி சாப்பிடுறது எழுதி கொடுத்தாங்கல்ல டயட்டிஷியன், உங்க வீட்டு சப்பாத்தி இவ்வளவு பெருசு இருக்குமா இல்ல இவ்வளவு பெருசு இருக்குமா சாம்பிள் காமிச்சீங்களா? ஒரு வீட்டு சப்பாத்தி அப்பளம் மாதிரி இருக்கு, ஒரு வீட்டு சப்பாத்தி பெருசா இருக்கு, ஒன்னு சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிருக்கு. உங்க வீட்டு சப்பாத்தி எல்லா வீட்டையும் ஒரே மாதிரி போறீங்க? உங்க வீட்டு சப்பாத்தியோட டயாமீட்டர், திக்னஸ், வெயிட் எல்லாம் கொடுத்தாதான் அவங்க லிஸ்ட் போட்டு ஓகே கொடுக்க முடியும். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. இனிமேல் டயட்டிஷியன் போக மாட்டீங்க. ஒருத்தர் அப்படிதான், டாக்டர் சொன்னா டயட் இருந்தாங்க, எல்லாமே வந்துருச்சுனாரு. டாக்டர் என்ன டயட் சொன்னாருங்க? காலையில் ஒரு கப்பு தயிர் சாப்பிடுங்கன்னு சொன்னாருங்க. இதுக்கே நீங்க நோய் வச்சிருக்கேன்டா, இவங்க வீட்டு கப்பு அவ்வளவு பெருசு இருக்கு, ஒரு தயிர் சாப்பிட்டு போயிட்டாரு அவரு. உங்க வீட்டு கப்பு எவ்வளவு கேட்டா எழுதி கொடுக்காங்கல்ல, ஒரு கப் தயிர் சாப்பாடு சாப்பிடுங்க சொல்றாங்க இல்லையா, கப்பு சைஸ் சொன்னாங்களா? இது எப்படி லாஜிக்கா ஒத்து வரும்? இதுல நைட்டு அஞ்சு இட்லி சாப்பிட எழுதி கொடுப்பாங்க. நான் கேக்குறேன், உங்க வீட்டு இட்லி இவ்வளவு பெருசு இருக்குமா இல்ல இவ்வளவு பெருசு இருக்குமா, மினி இட்லியா, 14 இட்லியா கேட்டாங்களா? ஒவ்வொரு வீட்டு இட்லி சைஸ் மாறுதா, மாவு சைஸ் மாறுதா, மாவுடைய குவாலிட்டி மாறுதா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யோசிக்காம என்னமோ எழுதி கொடுத்து எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. தமாசா இருக்குது, சிரிப்பு தான் வருது. அப்படி எல்லாம் டைட்லாம் பார்க்க முடியாது. அதெல்லாம் கிழிச்சு குப்பையில போடுங்க, நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஒரு மனிதன் ஒரு நேரத்துக்கு எவ்வளவு தூரம் சாப்பிடணும்? ரொம்ப சிம்பிள், பசி எடுத்தா சாப்பிடணும், மனசு பிடிச்ச மாதிரி சாப்பிடணும், ஆசிரியர் சாப்பிடணும், அவ்வளவுதான். அளவெல்லாம் பார்க்கக்கூடாது, அளவெல்லாம் பார்க்கக்கூடாதுங்கிறது அளவு. ரொம்ப சிம்பிள்ங்க, நல்லா பசி எடுக்குதா சாப்பிடுங்க, எவ்வளவு சாப்பிடணும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க, ஆசதியில சாப்பிடுங்க. ஹலோ என்னங்க, ஒருவேளை அதுக்கு அதிகமா சாப்பிட்டா நோய் வந்துருன்னு பயப்படுறீங்களா? அதிகமா சாப்பிட்டா நோயெல்லாம் வராது, என்ன வரும் தெரியுமா? கொஞ்சம் அதிக அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா அடுத்த பசி லேட் ஆகும், அவ்வளவுதான். கொஞ்சம் சாப்பிட்டா என்ன ஆகும், அடுத்த பசி சீக்கிரம் வந்துடும். தப்பு தப்பா சாப்பிட்ட கூட பரவாயில்லைங்க, நீங்க டெக்னிக்கலா ஒன்று ஃபாலோ பண்ண வேண்டாம். பசி எடுத்து சாப்பிட்ற ஒரே ஒரு விஷயத்தை ஏற்கனவே இவ்வளவு தூரம் சொல்லிட்டே இருக்கேன். நீங்க தப்பு தப்பா சாப்பிட்டா கூட, உடத்தை பிடிச்சு சாப்பிட்டா கூட, டிவி பார்த்து சாப்பிட்டா கூட, உள்ள போன உணவு இல்லைங்களா, இது நல்ல சக்கரை நல்ல கொழுப்பா மாறி நிரந்தரமா மாற வரைக்கும் புது பசி வரவே வராது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்போ இனிமேல் என்ன பண்ணுங்க, பசி எடுக்குதா உட்காருங்க, ஆசதியில் சாப்பிடுங்க, ஒரே கண்டிஷன், மறுபடியும் அடுத்த பசி எடுத்தாதான் சாப்பிடணும். சாப்பிடும் பொழுது சாப்பாட்டுக்கு அளவு கிடையாதுங்கிறது தான் அளவு. சில பேர் இருக்காங்க இப்படி எல்லாம் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க, எனக்கு அளவு எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு, ஒரு டெஸ்ட் இருக்கு, சொல்றேன், நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்துக்கீங்க. உங்க வீட்டுக்கு ஒரு நாள் நைட்டு போகும்போது 5 பேக்கெட் பிரியாணி பொட்டலாம் வாங்கிட்டு போங்க. உங்க வீட்டுல நாய் எழுதுறீங்கல்ல, அந்த நாய்க்கு ஒரு பேக்கெட் பிரியாணி உடச்சு போடுங்க. உங்க நாய் என்ன பண்ணும், முழு பிரியாணி பொட்டலத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு வாழாட்டும், இன்னொரு முறை கொடுங்க அப்படின்னு கேட்கும், இன்னொரு பொட்டலத்தை உடச்சு போடுங்க, அதையும் சாப்பிட்டு முடிச்சிடும். மூணாவது பொட்டலத்தை உடச்சு போட்டா எதையோ பண்ணும், பாதி சாப்பிடும். இப்ப எவ்வளவு சாப்பிடுச்சு, 2.5 பேக்கெட் சாப்பிடுச்சா நாய், இது என்ன பண்ணும், மிச்சம் 1.5 பேக்கெட் இருக்குமா, சாப்பிடாது. ஏன், வயிறு நிறைஞ்சிச்சு, நாய் திரும்பி நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்க அந்த நாயை பார்த்து ஏப்பா டைகர் இங்க வாப்பா, உன்ன ஒரு பெரிய மனுஷன் சொல்லி நான் 5 பேக்கெட் வாங்கிட்டு வந்தா, நீ 2.5 பேக்கெட் சாப்பிட்டு நீ வாடி நடந்து போற, மிச்சம் 2 பேக்கெட் யாரு கொடுக்குறது அப்படின்ட்டு 2 பேக்கெட் உடச்சு போட்டு நாயை கூட்டிட்டு வந்து மூச்சு வைங்க சாப்பாடுல, சாப்பிடுமா, தட்டி விட்டு போயிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா இந்த கதையை உங்களுக்கு சொல்றேன், ஒரு நாய்க்கு தெரியுது எவ்வளவு சாப்பிடுங்க.
நமக்கு டைட்டிஷன் வேணும். டைட்டிஷன் இனிமேல் யாரும் டைட்டிஷன் போவீங்க? உங்க வீட்டு பூனைக்கு 5 லிட்டர் பாலை ஊத்தி டப்பால வைங்க. உங்க வீட்டு பூனை ஐ இலவசமா கிடைச்சிருச்சு, மொத்தத்தையும் குடிச்சிட்டு வயிறு வச்சு செத்தா போதும். சாப்பிட்டு கொஞ்சமா வயிறு கிடைச்சிருமா? அதுக்கப்புறம் மதிக்காதீங்க, போயிட்டே இருக்குங்க. விலங்குகள் என்னைக்குமே உடம்பு பார்த்து மதிக்கிறதே இல்லைங்க. இது ஒரு சில விலங்குகள் மட்டும் சேர்த்து வைக்கும், மற்ற விலங்குகள்லாம் பசி எடுத்தா சாப்பிடும், அதுக்கு மேலே விட்டுட்டு போயிட்டே இருக்குங்க. நாம என்ன பண்றோம்? ஓசுல கிடைக்கிறதுக்காக அள்ளி அள்ளி விட்டுக்கிறோம். நாம தனியா ஒரு ரெஸ்டாரண்ட் போவோம், எப்படி ஆர்டர் பண்ணுவோம்? ஒரு சப்பாத்தி எவ்வளோ கொடுத்துட்டோம், ஒரு சப்பாத்தி ஆர்டர் பண்ணுவோம். இதுக்கு நாம தான் காசு கொடுப்போம். அடுத்த நாள் பாருங்க, அதே உடம்பு தான் போயிருப்போம். ட்ரீட் ஃப்ரெண்ட் ட்ரீட் போயிருப்பாரு, ட்ரீட் கொடுத்து போயிருப்பாரு. உள்ள போய் உட்காந்துட்டு ஒரு சப்பாத்தி ஆணையை வச்சுட்டு ஊத்தப்போம் நாசிலமா எதாச்சும் ஆர்டர் பண்ணிடுவோம். இதுக்கு சர்வீஸ் கேட்பாரு, வேற என்ன வேணும்னு முதல்ல கொண்டு வாங்க, அப்புறமா சொல்றாங்க. இன்னும் அதுவே வரல, அதுக்கப்புறம் ஏன் சொல்ல போறீங்க? ஏன்னா ஓசல் கொடுக்குறாங்க. நாம என்ன பண்றோம்? ஓசுல கிடைக்கிறதுக்காகவே நிறைய சாப்பிடுறாங்க. கிடைச்சாலும் சாப்பிடாது, பசி எடுத்தா மட்டும் தான் சாப்பிடணும். அதனால இனிமேல் சாப்பாட்டுக்கு அளவெல்லாம் இல்லைங்க. பசி எடுத்தா சாப்பிடுங்க, மனசு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க, ஆசிரியர் சாப்பிடுங்க. கண்டிப்பா அந்த உணவு மருந்தா மட்டும்தான் மாறுங்க. அதுலயும் குறிப்பா பெண்கள் எல்லாத்துக்கும் நோயோட காரணம் என்ன தெரியுமா? வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃப் பெண்கள் எதுவும் பண்றாங்க, காலையில இட்லி சுட்டு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஹஸ்பண்ட் குழந்தை அம்மா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இங்க எதுவும் பண்ணுவாங்க, எல்லாரும் சாப்பிட்டு போனோட ஃப்ரீயா உட்காந்து நேற்று நைட் வச்சு சாப்பாடு சாப்பிட்டுருப்பாங்க. கெட்டு போயிருப்பாமா, குப்பையில கொண்டு போய் வீச வேண்டியதை இவங்க உடம்புல குப்பையா போட்டுருப்பாங்க. மத்தியானம் சாப்பாடு குழம்பு ரசம் எல்லாம் வச்சு எல்லாத்துக்கும் பரிமாறிடுவாங்க. இவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க? காலை வீட்லயே பொறுமையா சாப்பிட்டுருப்பாங்க. நைட்டு எல்லாத்துக்கும் சப்பாத்தி சுட்டு கொடுத்துட்டு மத்தியானம் சாப்பாடு குழம்பு முதல்ல சாப்பிட்டுருப்பாங்க. முதல்ல சாப்பிட்றீங்க, இந்த ட்ரெயின் மட்டும் ஒரு ஸ்டேஷன் லேட்டாவே போயிட்டு இருக்கும். இப்ப புதுசா சமைச்சீங்களா? சாப்பிட்டு போங்களேன். யாரு உங்களுக்காக சமைச்சிருக்கு? அதெல்லாம் அவ்வளவு தியாகம், தியாகம் பண்ணி தியாகம் பண்ணி உடம்பு படுத்துறீங்க, அப்புறம் வீட்டுக்கு எல்லாம் தியாகம் பண்ணும். உங்களுக்காக சமைக்கும் பொழுது புது சாப்பாடு சாப்பிடுங்க, பழைய சாப்பாடு சாப்பிடாதீங்க. புது சாப்பாடு தீர்ந்து முடிச்சுட்டு 10 என்ன வேணா பழச்சு எடுத்துருங்க, இல்ல குப்பையில கொட்டுங்க, நாய் கொட்டுங்க, எங்கே கொட்டுங்க, உங்க உடம்பு குப்பையில வச்சு கொட்டிடாது. எல்லா வீட்லையும் பெண்கள் அப்படிதான் சாப்பிட்டு இருக்காங்க. தியாகம் பண்ற வச்சுட்டு மிச்சப்படுத்த வச்சுட்டு பழசு பார்த்து தின்னு இருக்கீங்க, அதான் எல்லாம் வருது. அடுத்தது ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடக்கூடாதுங்க. இந்த ஹோட்டல் சாப்பாடு பாத்தீங்கன்னா அஜினோ போட்டோ சோடா எல்லாம் கலந்து இன்னமும் பண்ணி வச்சிருப்பாங்க, அது உணவு டேஸ்ட் இருக்காது, அதாவது ஒரு சத்து இருக்காது. வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க, அது அவ்வளவு சத்துங்க. ஹோட்டல் சாப்பிட்டு பாருங்க, சாப்பிடுறது தெம்பா இருக்கும், ஒரு மணி நேரம் வயிறு இருக்கும். வீட்டில் சாப்பிட்டு பாருங்க, ஒரு மணி நேரம் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் தெம்பா இருக்கும். என்ன வீட்டில் சத்து பொருள் நல்லா இருக்குங்க, ஹோட்டலில் கிடையாது. யாரும் எதுக்கும் சமைச்சு வச்சிருக்காங்க, என்ன பண்ணுவாங்க? பிஸ்னஸ்க்காக எதையாவது போட்டு சமைப்பாங்களா? வீட்டில் அப்படி சமைப்போமா? அதனால இனிமேல் ஹோட்டல் சாப்பாடு அவாய்ட் பண்ணுங்க, வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. பிரம்மகுமாரிகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஈகம் இருக்கு, அவங்க பாருங்க ஹோட்டல் சாப்பாடு தொலைவே மாட்டாங்க. அது என்ன? உங்க வீட்டுல சாப்பிட மாட்டாங்க. ஒரே கண்டிஷன் கொள்ளையில தெரியுமா? தான் சமைச்சா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. எல்லாரும் சூப்பரா இருப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க. கேட்டு பாருங்க, எல்லாரும் ஆரோக்கியமா இருப்பாங்க, பிரில்லியண்டா இருப்பாங்க. காரணம் என்ன? சாப்பாடு அவங்க சமைச்சு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இங்க இருந்து ராஜஸ்தானுக்கு ட்ரெயின்ல போகும்போது என்ன பண்ணுவாங்க? இவங்க சொந்த கையில சமைச்சு எடுத்துட்டு போனவங்க மட்டும்தான் சாப்பிடுவாங்க. எங்க போனாலும் சரி, எங்க வச்சிருப்பாங்க, கணக்கு பண்ணிடுவாங்க. மத்தியானம் எங்க போறோம், நைட் எங்க போறோம், எங்க சாப்பிடணும், கணக்கு பண்ணி சமைச்சு மட்டும் தான் சாப்பிட்டுருப்பாங்க. அவ்வளவு ஆரோக்கியமா இருப்பாங்க அவங்க. நடந்துட்டே சாப்பிடக்கூடாது. இப்ப தெரியுமா ஃபேஷன், பெரிய பெரிய ஹோட்டல்ல 5-star ஹோட்டலாமா போனோம்னா உட்காந்து சேர இருக்காது, பஃபே சிஸ்டம் ஆமா, எல்லாம் அடிக்க வச்சிருப்பாங்க, அதனால எடுத்து பண்ணி இருந்தே சாப்பிடணும். இப்படி பஃபே சாப்பிட்டா உடம்பு வெவ்வேறு போயிடணும். அவ்வளவு காசு கொடுக்குறீங்க, உட்காந்து சாப்பிட வேண்டியது ஒரு இடத்துல. அது கூட பாருங்க, உட்காந்து சாப்பிட இடம் இல்ல, நின்று சாப்பிடக்கூடாதுங்க, ஜீர்ணம் ஆகாது. அடுத்தது குளிர்ச்சா,
முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சாப்பிட்டா 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் குடிக்கணும். ஏன்? நமது உடம்புல ட்ரிபிள் வாமர் இருக்குன்னு பார்த்தோமா? இப்போ இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாத்துக்கும் உங்க நார்மல தெர்மாமீட்டர் வச்சு உங்க டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்த்தா தெரியுமா இருக்கும், 37 டிகிரி இருக்கும், 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். நீங்க அமெரிக்கா போங்க, ஜப்பான் போங்க, ரஷ்யா போங்க, எங்க வேணாலும் போங்க, உலகத்துல இருக்கிற எல்லா மனிதனுடைய டெம்பரேச்சர் 37 டிகிரிங்க. அது எப்பவுமே ஒழுங்கா மெயின்டைன் ஆகும். நீங்க சகாரா பாலைவனத்துக்கு போயிருங்க, வெளியே 50 டிகிரி வெயில் கொளுத்தும், உங்க உடம்புல தெர்மாமீட்டர் வச்சு பார்த்தா 37 தான் காப்போம். நார்வே நாட்டுக்கு போயிருங்க, வெளியே 25 டிகிரி மைனஸ் இருக்கும், பனி கட்டியா இருக்கும், அங்கவும் எழுதுங்க வச்சு பாருங்க 37 காட்டும். அப்போ உடம்புக்கு அறிவு இருக்கா இல்லையா? உடம்பு எந்த அளவுக்கு அறிவு இருந்தா ஒழுங்கா டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுது. ஆடு மாடு கோழி பன்னி கரடி ஒவ்வொன்றுக்கும் வேற டெம்பரேச்சருங்க, எல்லாத்துக்கும் 37 கிடையாது, மனிதனுக்கு தான் 37, அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். அப்போ நீ குளிக்க போறீங்க, அது பச்சை தண்ணியோ சுடுதண்ணியோ தண்ணி எடுத்து ஊத்துறீங்களா? தண்ணி எடுத்து ஊத்தணும்னு உங்க பாடி டெம்பரேச்சர் மாறி போயிருதா? நல்லா கேட்டுக்கங்க, நம்ம உடம்புல எப்பவுமே 2 டெம்பரேச்சர் இருக்கும், உள் உறுப்புக்கு வேற டெம்பரேச்சர், தோலுக்கு வேற டெம்பரேச்சர். உங்க தோல் சூடா இருந்தா உள்ளுறுப்பு குளிர்ச்சியா இருக்கு, உங்க தோல் குளிர்ச்சியா இருந்தா உள்ளுறுப்பு சூடா இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஆரோக்கியமான மனிதனுடைய உடம்பு இருக்கிற தோல் சூடா இருக்காது, லேசா குளுகுளு. சில சாமியார்கள் சில பேர்த்துக்கு கை கொடுத்து பாருங்க, உங்க கை சூடா இருக்கும், அவருக்கு குளிர்ச்சியா இருக்கு, பாத்துக்கீங்களா? உள் உறுப்புகள் 37 டிகிரியில இருந்தா வெளி உறுப்பு குளிர்ச்சியா தான் இருக்கும். எல்லாத்துக்கும் பாருங்க, எப்ப இருந்தாலும் தோல் சூடா இருக்கா நோயோடு இருக்கணும்னு அர்த்தம். தோல் சூடு கூடாது, குளிர்ச்சியா தான் இருக்கும், உள்ளு உறுப்புகள் சூடா இருக்கும். இந்த தோளுடைய வேலை தெரியுமா? உள்ள இருக்கிற உறுப்பை 37 டிகிரி மெயின்டைன் பண்றதுக்காக இது மாறிட்டே இருக்கும். வெளி டெம்பரேச்சர் வேறங்க, உள் டெம்பரேச்சர் வேற, ரெண்டு நடுவில் இது வந்து ஒரு மீடியேட்டர். தோல் வெளியே ரொம்ப சூடா இருந்தா, இவ்வளவு சூடு உள்ள போனா உடம்பு கெடுத்து தானே, இது கூல் பண்ணி அமைச்சிட்டு இருக்கும். வெளியே ரொம்ப குளிர்ச்சியா இருந்தா இந்த குளிர்ச்சி உள்ள போனா சூட்ட கெடுத்துருமா? இது சூடு பண்ணி இப்படி மாத்தி மாத்தி என்ன பண்ணும், இந்த தோல் நம்மள காப்பாத்தி போயிருக்கு. சோ தோல் டெம்பரேச்சர் பார்க்க கூடாது, உள் டெம்பரேச்சர் தான் பார்க்கணும். அது 37 இருந்தா தான் ஆரோக்கியம், இங்க வச்சு பார்த்தா 37 தான் ஆரோக்கியம் கிடையாது. அப்போ நம்ம தோல் என்ன பண்ணுது, ஒவ்வொரு செகண்டும் உள் இருப்ப 37 டிகிரிக்கு மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிருக்கா? பச்சை தண்ணியோ சுடு தண்ணியோ எடுத்து தலையோட ஊத்திடுவீங்க, ஊத்தணும்னாலும் எல்லா போல் டெம்பரேச்சரும் மாறி போகுமா? சுடு தண்ணி குடிச்சா கம்மியாகும் அதிகமாகும், கம்மி கம்மி இந்த மாதிரி மாறி போகுது. உடனே சுடு தண்ணி குடிக்காம கேட்க கூடாது, எதை குடிச்சாலும் மாறி போயிடும். மாறி போச்சா உடனே உடம்பு துண்டெடுத்து தொலைக்கிறீங்கல்ல, துண்டெடுத்து தொலைச்சிட்டு வீட்டுக்குள்ள போனோம்னா இந்த உடம்பு முதல்ல என்ன பண்ணும், இருக்கிற தோல் டெம்பரேச்சரை உள் டெம்பரேச்சர் 37 இருக்கிறதுக்காக என்ன டிகிரி வேணுமோ அதை மாத்த ஆரம்பிச்சு. அதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும், சும்மா அப்ராக்சிமேட்டா சொல்றேன், ஒரு சில பேருக்கு 5 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் ஆகும், ஒரு குத்தி மதிப்பா அப்ராக்சிமேட்டா ஒரு 3/4 மணி நேரம். இப்ப நீங்க குளிச்சுட்டு வந்து உடனே உட்கார்ந்து சாப்பிட்டேனாலும் சாப்பாடு ஜீரணம் ஆகாது. ஏன்? வயிற்றுல சாப்பாடு போயிடுச்சா, வயிற்றுல ஜீரணம் பண்ணுற சக்தி இருக்காது. ஏன்? இந்த தோல் எவ்வளவு பெரிய ஏரியா இருக்கு, இத்தனை ஏரியாவை நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வரதுக்கு சக்தி செலவாயிட்டு இருக்குமா? அது இல்லைன்னா உயிருக்கு ஆபத்துன்னு ஜீரணத்தை விட முக்கியமான ஒரு பொறுப்பு உடம்புக்கு தோல் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது. அதை பண்ணிட்டு இருக்கோம், நீங்க வேணா பாருங்க, குளிச்சுட்டு வந்து உடனே சாப்பிட்டு பாருங்க, அன்னைக்கு வயிறு திரும்பிட்டு இருக்கும், ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும், ஒரு 3/4 மணி நேரம் சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா ஜீரணமாகும். அதனால குளிச்சா 3/4 மணி நேரத்துக்கு சாப்பிட கூடாது. இல்ல அதாவது குளிச்சுன்னு பசிச்சாலும் சாப்பிடறாங்க, ஏன்னா பசி ஆல்ரெடி இருக்கு, ஆனா இப்பதான் குளிச்சிருக்கீங்க. சோ இந்த வேலையை பண்ணிருக்கும் போது ஜீரணம் ஆகாது. யாரும் சாப்பிட்டு குளிக்கிறா தெரியுமா? சரி, குளிச்சுட்டு யாருக்கு சாப்பிடலாம்? தோட்டத்து வேலை செய்யறவங்க, கூலி வேலை செய்யறவங்க, அவ்வளவு ஹீட் இருக்கும், 4 ஃபுல்லா வேலை செஞ்சிருப்பாங்க, அவ்வளவு ஒரு உஷ்ணம் இருக்கும், அவங்க அப்படியே போர்வெல் வாட்டர்ல போய் அப்படியே தலையை மூங்கிட்டு அப்படியே சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆயிடும். அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நான் சொல்றது பொதுவா நம்ம கலாச்சாரத்துல பொதுவா என்ன பண்றோம், ஆபீஸ் வேலை வீட்டு வேலை இதெல்லாம் நீங்க அப்படி வெயிட் பண்ணணும். உடல்நிலைப்பு கடுமையா இருக்கிறவங்க மட்டும்தான் புளிச்சு உடனே சாப்பிடணும், அந்த அளவுக்கு உஷ்ணம் இருக்கும். சாப்பாட்டையும் ஜீரணம் பண்ணும், தோலையும் மெயின்டைன் பண்ணும், அவ்வளவு சூட் இருக்கு அவங்களுக்கு, அவங்கெல்லாம் பரவாயில்ல. நாம நான் பாருங்க கரெக்டா உடனே நான் ஏன் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண வேண்டாம் சொல்றது, சில பேர் இருக்காங்க குளிச்சு உட்கார
அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்க்க வேண்டாம். கொத்துமதி போன ஒரு கணக்கு, அட்லீஸ்ட் உடனே சாப்பிடாதீங்க. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணியா சாப்பிடுங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ சாப்பிடுறோம், சாப்பிட்ட வயிற்றுல சாப்பாடு போகுதா? ஜீரணம் ஆகுது 2 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுமா? சுகர் எப்ப டெஸ்ட் பண்றீங்க? சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 மணி நேரம். ஏன் 2 மணி நேரம் ஆகும்? சுமாரா இந்த சாப்பாடு ஜீரணம் ஆகி அது போய் கலந்துருக்கு. அப்போ குளிச்ச உடனே சாப்பிட்டு குளிச்ச என்ன ஆகும்? சில பெண்கள் இருப்பாங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே குளிக்க போவாங்க, அது போகக்கூடாது. சாப்பிட்ட உடனே குளிக்க போன என்ன தெரியுமா? தண்ணி எடுத்து வயிற்று தலை ஊத்திட்டீங்களா, வயிற்றுல ஜீரண வேலை செய்யற சக்தி அப்படியே விட்டுட்டு இது தோல் டெம்பரேச்சருக்கு மெயின்டைன் பண்ண வந்துடும். வெயில் ஜீரணமாகாதா? சாப்பிட்டு குளிச்சு பாருங்க, அன்னைக்கு சாப்பாடு ஜீரணமே ஆகும். அதனால குளிச்சா சுமார் 3/4 மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டா 1.5 மணி நேரம் கழிச்சு குளிக்க. இந்த 2.5 மணி நேரங்கிறதும் எக்ஸாக்ட் கணக்கு இல்லைங்க. ஒரு சில பேருக்கு 1/2 மணி நேரம் ஜீரணமாகும், ஒரு சிலர் 5 மணி நேரம் ஆகும், தெரியாது. ஒரு ஆவரேஜ் ஒரு கணக்கு. குத்துமதி போ அப்பா சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இது யாரும் உட்காந்து டைம் பார்க்க கூடாது, உட்காந்து 12 மணிக்கு சாப்பிட்டேன் கணக்கெல்லாம் பார்க்க கூடாது. சில பேர் அப்படிதான் பண்றாங்க. ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, நான் ஒன்னு சொல்லிட்டேன்னா அப்படியே சில பேர் ஃபாலோ பண்றாங்க. அப்படி அடிச்சு போட்ட மாதிரி காப்பி அடிச்சு ஃபாலோ பண்ண கூடாது. நான் யோசிச்சு பாருங்க, 5 நாள் தேவையில்லை, ஒரு நாள் சொல்லிட்டு போயிடலாமா? ஒரு நேரம் சொல்ல கட்டி 5 நாள் பேசிட்டு 5 நாள் பேசிட்டு இருக்கேன். புரிய வச்சுட்டா நீங்களே மாத்திக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கலாம். புரியாம அப்படியே எழுதி வச்சு படிச்சா அது நமக்கு புரியாம போய் தப்பு தப்பு ஆயிடும். அது ஒரு கதை சொல்றேங்க. ஏற்கனவே நிறைய ஞானிகள் சொல்லிட்டு போயிருக்காங்க, ஏன் எனக்கு நோய் இருக்குது, ஏன் எனக்கு பிரச்சனை இருக்கிறோம், சொன்னதை புரிஞ்சுக்காம அப்படியே ஃபாலோ பண்றோம். அதான் பிரச்சனை. ஏன் எதுக்கு ஏன் ஃபாலோ பண்ணி கேட்கணும், கேட்டு புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணணும். ஒரு சாமியார் இருந்தாலும் பார்க்காங்க, அவர் உட்காந்துருந்தாலாமா, நிறைய டிவோட்டிஸ் இருப்பாங்களாமா, தியானம் பண்ணுவாங்களாமா, ஒரு ஆசிரமத்துல அவர் ஆசிரமத்துல ஒரு பூனை வளர்த்திருக்காரு. இவர் தியானம் பண்ணும் போதெல்லாம் இந்த பூனை பண்ணுவாமா, எல்லாரும் அமைதியா உட்காந்துருவாங்களா, இந்த பூனை பண்ணுவா பயிர் போயிருவாமா, கத்துமாமா, என்கிட்ட பேசுங்க பேசுங்க மியா கத்துமாமா. இந்த தியானம் பண்ணும் போது பூனை கத்தி கத்தி டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. அந்த பூனை கொலை பண்றதுக்கு பிடிக்கல, தூக்கி வெளியே வீசுறதுக்கு பிடிக்கல. சாமி என்ன பண்ணாமா, ஏ என்ன பார்த்து பூனை கத்திட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணாமா, அந்த பூனைய இவரு பக்கத்துல ஒரு தூண் இருந்துச்சாமா, அந்த தூண்ல ஒரு கை போட்டு கட்டி வச்சுட்டா கத்தாம இருந்துச்சாமா. அப்ப என்ன பண்ணாமா, எப்பப்பெல்லாம் தியானம் உட்காருமோ, தியானம் கிடையாதுங்க அப்பா, அந்த பூனை கட்டி அப்படி பண்ணலாமா, கட்டி வச்சுட்டு இருந்துக்காங்க. எப்பப்பெல்லாம் தியானம் பண்ணாலும் பூனை கட்டி வச்சு தியானம் பண்ணுவாங்களாம், அப்புறம் அழுதுட்டுருவாங்களாமா. அவரு ஒரு செத்து போயிட்டாரு, புதுசா வேற சமையல் வந்துட்டாரு. அவர் வந்து உட்காந்தோடனே என்ன பண்ணாமா, எப்பா அந்த பூனை எடுத்து கட்டுங்கலாமா, அந்த பூனை செத்து போச்சு ஒரு நாளைக்கு. என்ன பண்ணாங்களாமா, அடுத்த மூணு தியானம் வரும்போது என்னப்பா பூனை கட்டல இல்லை, புதுசா வாங்கிடுறாங்க கட்டுங்க, பூனை கட்டி தியானம் பண்ண நல்லதுன்னு பழகிட்டாங்க. ஏன் கட்டினாங்கன்னு தெரியல, என்ன பிரச்சனை. இப்படி யாராவது ஒரு சொல்ல போய் இது அப்படியே மாறிட்டே வரும். இப்ப எனக்கு அதே பிரச்சனை வரும். இப்ப ஒருத்தர் என்னது கேக்குறாங்க, ஒரு கேள்வி கேட்கறாங்க, என்ன மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க. கேள்வி கேட்டு முடிச்ச உடனே நான் பதில் சொல்ல ஆரம்பிப்பேன். இன்னொருத்தர் வருவார் பக்கத்துல கேள்வி கேட்டிருக்கு, அவர் என்ன கேள்வி கேட்டாங்க கேட்க மாட்டாரு, உட்கார் கேட்டு இருப்பாரு, என்ன பதில் சொல்றேன்னு, நீங்க ஒரு பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்க சொல்லுது நீங்க நல்லா இருக்கும் அனுப்பிச்சுட்டுருவேன். நிறைய புரிஞ்சுக்கிட்டு பண்றோம், சும்மா அட்வைஸ் பண்ணி அதை அப்படியே ஃபாலோ பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால குளிச்சா 3/4 மணி நேரம் சாப்பிடுங்க, சாப்பிட்டா 2.5 மணி நேரம் குளிங்க. சாப்பிடும் பொழுது காலம் தொங்க போட்டுட்டு உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, காலம் தொங்க போட்டுட்டு உட்கார போடவே கூடாது, அதுலயும் சாப்பிடும் போது உட்காரக்கூடாது. ஏன், எல்லாத்துக்கும் நோய் காரணம் தெரியுமா, யாருமே சமணங்கால் போட்டு உட்கார்றதே இல்லை. எப்ப பார்த்தாலும் காலம் தொங்க போட்டே உட்கார்ந்துட்டு இருக்கோம், சேர்ல, சோபால, கட்டில, கார்ல, பைக்ல, பஸ்ல, தியேட்டர்ல, யோசிச்சு பாருங்க எங்க போனாலும், ஸ்கூல்ல கூட காலம் தொங்க போட்டு உட்கார பழக்கம் இருக்குது. நமது ரத்த ஓட்டம் இருக்கு இல்லைங்களா, இடுப்புக்கு கீழே நிறைய போகுதுங்க. காலம் தொங்க போட்டு உட்காந்து பாருங்க, இடுப்புக்கு நிறைய ரத்த ஓட்டம் போகும். காலுக்கு ரத்த ஓட்டம் தேவையில்லை, அதிகமா தேவையில்லை. நடக்கும் போது மட்டும் காலுக்கு ரத்த ஓட்டம் இருந்தா போதும், மற்ற நேரத்துல இந்த கால் உயிரோட்டம் இருக்கு ரத்த ஓட்டம் போனா போதும், எக்ஸ்ட்ரா தேவையில்லை. நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த கெண்டை கால்ங்கிறது ஒரு பம்புன்னு,
எந்த அளவு கால் தொங்க போட்டு உட்கார்ந்துருக்கிறீங்களோ கெண்டை காலுக்கு அவ்வளவு நோய் வரும். ஏன்னா இது வளர்றதுக்கு எல்லாம் பம்ப் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும், அது மேல போகாது, கஷ்டப்படும். சமணங்கால் போட்டு உட்காந்து பாருங்க, இடுப்பு கீழே ரத்த ஓட்டம் ஒரு கண்ட்ரோலா இருந்தா அதிக பிரஷர் இல்லையா, இந்த கெண்டை காலுக்கு வேலை இல்லையா, கெண்டை காலுக்கு வேலை கொடுக்கலன்னே இந்த உறுப்புகள் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இடுப்புக்கு மேல அத்தனை உறுப்பு பாருங்க, வயிறு, கணையம், கிட்னி, கல்லீரல், கண்ணு, காது, மூக்கு, மூளை எல்லாம் இதான் இருக்கு. இந்த இடுப்புக்கு மேல இருக்கிற உறுப்புகளுக்கு தான் நமக்கு அதிக சக்தி தேவைப்படுது. இடுப்பு கீழே சும்மா நடக்கும்போது தேவைப்படும் போது யூஸ் பண்ணா போதும், மற்ற நேரத்துக்கு தேவையில்லை. அந்த காலத்துல யாருமே சேர்ல உட்காருங்க, எல்லாமே தரையில தான் உட்காந்துருக்காங்க, சமணத்தால் போட்டிருக்காங்க, கால் நீட்டி உட்காந்துருக்காங்க. எப்ப இந்த சேர் வந்துச்சோ கால் தொங்க போட்டு உட்காந்தமோ எல்லாரும் இருந்துச்சு. அந்த சேர் பாருங்க, அது யார் கண்டுபிடிச்சது, அது வந்து சர்ஜிக்கல் மெட்டீரியல், அது ஒரு ஆஸ்பத்திரி இருக்க வேண்டிய ஒரு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட பொருள் தெரியுங்களா. அதாவது மூட்டு முழங்கால் ஆபரேஷன் பண்ணாம உட்கார முடியாதவங்களுக்காக அந்த காலத்துல ஹாஸ்பிட்டல்ல சேர் கண்டுபிடிச்சாங்க, சேர் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. எதுக்கு, இவர் மூட்டு முழங்கால் ஆபரேஷன் பண்ணவர் உட்காரவே முடியாதுன்னு உட்கார வச்சாங்க. அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது அந்த சர்ஜிக்கல் மெட்டீரியல். இது என்னாச்சு, ஃபேஷன்னு சொல்லி ஊர் ஊரா வித்துட்டாங்க. இப்போ அதுல உட்கார்ந்து உட்கார்ந்து மூட்டு வலி வருது, அப்புறம் மூட்டு ஆபரேஷன் பண்றோம். முடிஞ்ச வரைக்கும் சேர்ல உட்காருங்க, வேண்டாம்னு சொல்லல, சேர்ல உட்காருங்க, கட்டில உட்காருங்க, சோபால உட்காருங்க, இல்ல உட்காருங்க. உங்க கார்ல நீங்க சமணங்கள் போட்டு உட்காந்து போக கூடாது. யார் கேட்க போறோம், எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் சமணங்கள் போட்டு உட்காருங்க. நானும் டைனிங் டேபிள் சாப்பிடுவேன். எப்படி டைனிங் டேபிள்ல அந்த சேர்ல சமணங்கள் போட்டு உட்காந்து சாப்பிடலாம். சில ஆசிரமங்கள்லாம் போய் பாருங்க, கட்டமா ஒரு இரு மரத்துல சேர் வச்சிருப்பாங்க, உட்காருக்கு சமணங்கள் போட்டு உட்காருக்கு முன்னாள் டேபிள் இருக்கு, சாப்பிடுவாங்க. சாப்பிடும் பொழுது தயவு செய்து சமணங்கால் போட்டு சாப்பிட்டு பாருங்க, என்ன தெரியுமா, நல்லா சீர்கிறவங்க. ஏன் சமணங்கால் போட்டோன்னு இடுப்புக்கு ரத்த ஓட்டமே போகாதா, சாப்பிட சாப்பிட வயிற்றுக்கு ஃபுல் ரத்த ஓட்டம் போய் இங்கே எல்லாம் சீக்கிரம் சீர்ணம் பண்ணுவோம். காலத்தவங்க போட்டு உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா ஜீரணம் ஒழுங்கா ஆகாது. அதனால எப்பவுமே சமணங்கால் போட்டு உட்காருக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லை முடிஞ்ச வரைக்கும் எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் முயற்சி பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. ஆனா சாப்பிடும் போதே கண்டிப்பா சமணங்கால் போட்டுக்காக தான் சாப்பிடணும். இப்போ சின்ன சின்ன பசங்க வீட்டுல பாருங்க, 5 வயசு 10 வயசு பையனை உட்கார சொன்னா நான் கீழே உட்கார மாட்டேங்கிறேன், ஏன் தெரியுமா, எல்லா வீட்லையும் யூரோப்பியன் டாய்லெட் வந்துருச்சு. முதல்ல பாம்பே கப்பூஸ் இருந்துச்சு, குத்த வச்சு உட்கார்ந்துருந்தாங்க, டெய்லி 2 தடவை போயிட்டு அது எக்ஸசைஸ் மாதிரி இருந்துச்சு, யாருக்கும் மூட்டு முழங்கால வலிக்கல. இப்ப என்ன பண்றோம், சேரு பெட் எல்லாத்துலையும் கால் தொங்க போட்டு உட்காருமா, கக்கூஸ்குள்ள போய் கால் தொங்க போட்டு உட்காந்துக்கலாம், ஃபேஷனா. எங்க அது போறதுக்குள்ள என்னங்க ஃபேஷன் இருக்கு, குத்து வச்சு உட்காந்துட்டு போங்க, என்ன இருப்பது போ. அதனால முதல்ல ஈரோப்பு நாட்டை தூக்கிட்டு பாம்பே கக்கூஸ் வச்சு பாருங்க, டெய்லி 2 தடவை உட்காருவீங்கல்ல, அது எக்ஸசைஸ் போகும், யோகாவை தனியா பண்ண வேண்டாம், அது பண்ணா போதும், எல்லா வரையும் சரியா போயிடும். அடுத்து சாப்பிடும் பொழுது வடக்கு பக்கமா உட்கார்ந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கான சரியான காரணம் எனக்கு தெரியல, வடக்க பார்த்து சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு. இதுக்கு சயின்டிபிக்கா ரீசன் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாதனால இப்போதைக்கு வடக்க பார்த்து சாப்பிட வேண்டாம் சொல்லியிருக்காங்க, நல்ல காரியமா இருக்கும். வடக்க பார்த்து உட்கார்ந்து சாப்பிட வேண்டாம். கடைசியா சாப்பிடும் பொழுது ஏப்பம் வரும். ஏப்பம்னா என்ன, ஏப்பத்துல நிறைய டைப் இருக்கு, பசி ஏப்பம், ஜீர்ண ஏப்பம், புளிச்ச ஏப்பம், 3 ஏப்பம் இருக்கு. சில நேரத்துல நல்லா பசிக்கும் பாத்தீங்களா, அப்ப ஏப்பம் வரும், சொல்லுவாங்க இல்லையா பசி ஏப்பம்னு. பசி ஏப்பம் என்ன, வயிற்றுல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரந்துருச்சு, தக தக நெறியுது, நீங்க சாப்பிடல. என்ன தெரியுமா, வயிற்றுல இருக்க ஆசிட் அல்சர் உண்டு பண்ணிருக்கிறக்காக ஆசிட் என்ன ஆகும், என்ன செய்ய தெரியாம சாப்பிட முடியல, வைக்க சாப்பிட முடியல. அப்ப ஏசிட் நீர்த்து போக ஆரம்பிக்கும், ஏசிட் நீர்த்து போய் ஒரு ஏப்பம் வரும், நீங்க புரிஞ்சுக்கலாம். இது பசி ஏப்பம், என்ன இருக்கும், பசி ஏப்பம் வரப்படாது. பசி ஏப்பம் வந்துச்சுன்னா உடனே சாப்பாடு சாப்பிட்டுருக்கும், இல்ல தண்ணி ஊத்தி அவிச்சிடணும், 2 மணி நேரம் இருந்தீங்கன்னா அலசணும். இது பசி ஏப்பம், என்ன பண்ணும், பசி எடுக்குது, 1 மணிக்கு பசி ஏப்பம் வந்துருச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க, 5 மணிக்கு வீட்டுல போய் சாப்பிட போறீங்க, 4 நாள் சாப்பிட முடியாதா,
முடிவெட்டீங்க சாப்பிட மாட்டேன்னு என்ன பண்ணணும், உடனே ஒரு சொம்பு தண்ணி எடுத்து குடிச்சு ஆசிட் அவிச்சு விட்டுணும். அப்ப பசியப்ப வராது, ஆசிட் அவிச்சு போயிருமா, சேஃப். அதுக்காக ஒரு சோம்பு எடுத்து குடிச்சிட்டு ஆசிட மொத்தம் அவிச்சுட்டு அவிச்சு முடிச்சு யாராவது சாப்பிட கொடுத்துட்டாங்க, உடனே சாப்பிட கூடாது. இதெல்லாம் அவிச்சுட்டீங்க, ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி அந்த வயிற்று போன அந்த தண்ணி எல்லாம் ஜீரணமானதுக்கு அப்புறம் தான் மறுபடி சாப்பிடணும். இது பசி இயக்கம். நம்ம டெக்னிக் பிரகாரம் பசி எடுக்கும் போது சாப்பாடு வாயில போட்டு நல்லா மென்று சாப்பிட்டு பாருங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில யாருக்கும் ஏக்கமே வந்திருக்காது. நம்ம டெக்னிக் பிரகாரம் சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட சாப்பிட ஏக்கம் வரும். அப்ப என்ன இருக்கும், சாப்பிட்ட சாப்பாடு ஒழுங்கா ஜீரணமாகுதுன்னு இருக்கும். ஏக்கங்கிறது என்ன தெரியுமா, நீ நினைக்கிறீங்க ஏக்கங்கிறது கெட்ட காத்து வெளியே போகுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல காத்து உள்ள போறதா ஏக்கம். வயிறு இருக்கு இல்லைங்களா, வயிற்றுக்கு கீழேயும் மேலையும் ஒரு கேட் இருக்கும், சிறுகுடலுக்கும் வயிற்றுக்கு நடுவில் ஒரு இறைப்பை நடுவில் ஒரு கேட் இருக்கும். வயிற்றுக்கும் இந்த குடலுக்கு இந்த ஃபுட் பைப்னு சொன்னாங்க இல்லைங்களா, ஏர் பைப் விண்டு பைப்னு சொன்னாங்க, இந்த பைப்புக்கும் ஒரு கேப் இருக்கும், இதுக்கு பேர் எபி கிளாட் பேர். அதே மாதிரி கீழே ஒரு கேட் இருக்கும், இந்த ரெண்டு கேட் இது மட்டும் க்ளோஸ்லேயே இருக்கு எப்பவுமே. இது நினைச்சா மட்டும் தான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும். சாப்பாடு உள்ள போகுது இல்லைங்களா, சாப்பாடு முழுங்கினீங்கன்னா இறைப்பைக்கு போக வேண்டிய கேட்டு ஓப்பன் ஆகி உள்ள போகும். மூச்சு காத்து எழுந்தீங்கன்னா நுரையீரல் கேட் ஓப்பன் ஆகும். இங்க ரெண்டு கேட் இருக்கும், ஏதோ ஒண்ணுதான் ஒரு நேரத்தில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் இருக்கும். எச்சில் முழுகி பாருங்க, எச்சில் முழுகும் பொழுது சுவாசிக்க முடியாது, தும்பும் போது சாப்பிட முடியாது. எல்லாம் ஒரே பைப்பு, ரெண்டு கேட்டு, ஒன்னு நுரையீரலுக்கு ஒன்னு இறைப்பைக்கு, இங்க ஒரு கேட்டு அங்க ஒரு கேட்டு. இப்போ இந்த ரெண்டு கேட் நடுவில் சாப்பாடு இருக்கா, நீங்க சாப்பிட்டீங்களா, சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகுதா, எப்ப முதல் ஜீரணம் முடிஞ்சிருச்சோ வயிறு என்ன பண்ணும், அப்பாடா இந்த ஜீரணம் முடிஞ்சிருச்சுன்னு சிறு குடலுக்கு அந்த கேட்டை ஓபன் பண்ணி கொஞ்சம் தள்ளி விட்டு க்ளோஸ் பண்ணணும். வயிற்றுல இருந்து சிறு குடலுக்கு ஒரு உணவு ஜீரணமாகி உள்ள போனா வயிற்றுல ஒரு எம்டி ஸ்பேஸ் உருவாகுமா, அந்த எம்டி ஸ்பேஸை ஃபில் பண்றதுக்காக மேல் கேட் ஓபன் ஆகி அப்படி காத்து உள்ள போகும். இதுக்கு பேர் ஏப்பம், இது ஜீர்ண ஏப்பம். இன்னொன்று இருக்கு, தப்பு தப்பா சாப்பிட்டு உட்கார்ந்துருப்போம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படின்னு வரும், இது குளிச்ச ஏப்பம். கெட்டு போய் அது அழுகி போய் காத்து கெட்ட காத்து வருது, அது கெட்ட காத்து வெளியே போறது. மூணு ஏப்பம் இருக்குங்க, இதுல கெட்ட ஏப்பம் வரவே கூடாது, இனிமேல் வராது நம்மளுக்கு, முடிச்சு போச்சு. பசி ஏப்பம் வந்தா தண்ணி ஊற்றி அவர் சொல்ல சாப்பிடணும். சாப்பிடும் போது ஏப்பம் வந்தா என்ன பண்ணணும், இதுக்கு முதல்ல நம்ம வீடியோஸ்ல யாராவது பார்த்துருந்தீங்கன்னா முதல் ஏப்பம் வந்தா சாப்பாடுறதை நிறுத்தணும் அப்படின்னு நான் பேசியிருப்பேன். அந்த சப்ஜெக்ட் ஏன் இன்னைக்கு நான் பேசலைன்னா அதுல சின்ன சின்ன சிக்கல் இருக்கு. உண்மையிலே பார்த்தா சாப்பிட்ற இல்லைங்களா, சாப்பிடும் போது சாப்பிட சாப்பிட ஏப்பம் வந்துருச்சுன்னு என்ன அர்த்தம்னா வயிறு ஜீரண வேலையை ஆரம்பிச்சிருச்சு, நல்லா ஜீரணமாயிடுச்சு போதும்னு அர்த்தம். ஆனா அது என்ன சிக்கல் தெரியுங்களா, ஒரு இட்லி சாப்பிட்றது ஏப்பம் வந்துருச்சு, அப்ப என்ன பண்ணணும், முடிச்சுக்கணும் முடிச்சுக்கணும். உண்மையிலே பார்த்தா ஒரு இட்லி சாப்பிட்டா போதும், ஆனா பசி எடுத்தா சாப்பிடணும் அடுத்த கான்செப்ட் இருக்கா, ஒரு மணி நேரம் வச்சு பசிக்கணும் மறுபடி சாப்பிடணும். இது வீட்லயே இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஓகே, ஏப்பம் வந்தா நிறுத்துறீங்க மறுபடி பசி எடுத்தா சாப்பிடுறீங்க, சூப்பரா இருக்கும். ஆனா வேலைக்கு போறவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. காலையில 8 மணிக்கு ஒரு இட்லி சாப்பிட ஏப்பம் வச்சு ஆபீஸ் கிளம்பி காலை எடுத்து போயிட்டு இருக்காரு, 9 மணி ஆச்சு பசிக்குது, சாப்பிட முடியுமா, அவர் ஒரு மணிக்கு சாப்பிட முடியும். ஸோ இந்த சிக்கல் இருக்கிறதுனால கொஞ்சம் மாத்திருக்கு எப்படின்னா, முதல் ஏப்பம் வந்தா சாப்பாடு நிறுத்தணுங்கிறது வேணாம். நீங்க என்ன பண்ணுங்க, முதல் ஏப்பம் வந்தா சாப்பிடுங்க, தப்பு இல்ல, ஒரு கண்டிஷன், முதல் ஏப்பம் வந்ததுக்கு அப்புறமா சாப்பிடுங்க, ஆசிரியர் சாப்பிடுங்க. சொல்ல பாத்தீங்களா, பசி எடுத்தா சாப்பிடணும், ஆசிரியர் சாப்பிடணும், மனசு பிடிச்ச மாதிரி சாப்பிடணும்னு. ஏன் தெரியுமா, மனசு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க, தப்பு இல்ல, ஆனா ஒரு கண்டிஷன், மறுபடியும் பசி எடுத்தா தான் சாப்பிடணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஏப்பம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், சாப்பிட சாப்பிட யாருக்காவது ஏப்பம் வந்துச்சுன்னா சூப்பரா சாப்பிடுங்க, அவ்வளவுதாங்க. சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே முதல் வாய் சாப்பாடு ஜீரணமாய் வயிற்றுல போயிடுச்சு, இறை உடலுக்குள்ள போயிடுச்சு, அருமையா ஜீரணமா நடத்துங்க. ஆனா இப்ப இருந்து பல பேர் இருக்காங்க, சாப்பிட்டு குடிச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சு சோடா கீழே குடிச்சு வயிற்று தாக்கணும், ஏப்பம் அவ்வளவு நேரம் கஷ்டப்படுறீங்க, சாப்பிட சாப்பிட ஏப்பம் வரணும், அந்த அளவுக்கு சாப்பிடுங்க. அடுத்தது முதல் முதல்ல இனிப்பு சாப்பிடுறது நல்லது. அந்த காலத்துல பாருங்க இலைய போட்டு முதல் முதல் இனிப்பு வைப்பாங்க, பாத்துக்கீங்களா, சாப்பிடும் பொழுது முதல் முதல் இனிப்பு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க.
யாராவது நல்ல காரியம் பண்ணா ஐ குழந்தை பிறந்திருக்கா அப்படின்ட்டு வாய் தர சர்க்கரை போடுறாங்களா. இனிப்பு சாப்பிட்ட என்ன தெரியுமா, நமக்கு இனிப்பு தான் முதல் முதல்ல சாப்பிடணும். ஏன் இனிப்பு சாப்பிட்டா வயிறு வேலை செய்யுமா? முதல் முதல்ல வயிறு வேலை செய்ய வச்சுட்டு அதுக்கப்புறம் எது வேணாலும் சாப்பிடுங்க நல்லா செய்யணுமா. அதுக்காக சக்கரை பொங்கல் இவ்வளவு வச்சு மொத்தத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முதல் சாப்பிட வேணும். இனிப்புல ஆரம்பிங்கன்னு சொன்னேன், இனிப்புலயே முடிச்சிருங்கன்னு சொன்னேன். ரஷ்யாவில் போனீங்கன்னா நல்ல காரியம் ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கல ஆயத்தர உப்பு போடுவாங்க தெரியுங்களா. குளிர் பிரதேசங்கள்ல முதல் முதல்ல உப்பு சாப்பிடணும். சூடு பிரதேசங்கள்ல முதல் முதல் இனிப்பு சாப்பிடும். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் முதல் என்ன சாப்பிடணும் மாறிட்டே இருக்குங்க. நீங்க லண்டன் சுவிட்சர்லாந்துல போய் இனிப்பு சாப்பிடுறாங்க, அங்க முதல் முதல் மருந்து உப்பு தான் சாப்பிடுவாங்க. கேட்டு பாருங்க, ஏன்னா உப்பு சாப்பிட்ட கிட்னி வேலை செய்யுமா? இந்த குளிர் பிரதேசங்கள்ல ஒரே குளிர்தான் இருக்குமா, உடம்பு ஃபுல்லா தண்ணியா இருக்குமா? அவங்க பார்க்க பாருங்க, செஞ்சு பாருங்க, தண்ணி கொட்டும். ஏன் தெரியுமா? அவங்க எல்லாம் பீஸா பர்கர் சாப்பிடுறாங்க, பன்னு ரொட்டி சாப்பிடுறாங்க, உடம்பு ஃபுல்லா தண்ணிங்க. அப்போ தண்ணியே இல்லாத ஒரு பொருளை சாப்பிட்டா அவங்க உயிரோட வாழ முடியும். அந்த பீஸா பர்கர் கொண்டு வந்து சூடு நாட்டில் சாப்பிட்டா நோய் வரும். நாம இங்க தை சாப்பாடு தக்காளி சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம் இல்லையா, குழம்பு ரசம் மோறுன்னு. நீங்க சுவிட்சர்லாந்து போய் குழம்பு ரசம் மோறு சாப்பிடுங்க, நாலு நாளைக்கு உயிர் போயிடும். ஆகவே அதுக்கு சாப்பிடக்கூடாது, ஆகவே பண்ணு பருந்து சாப்பிடணும், புரிஞ்சுங்களா? அப்போ பஞ்சபூதம் தகுந்த மாதிரி கலாச்சாரம் மதம் எல்லாம் மாறி கிடக்கு. முஸ்லிம்கள் அத்தனை பேரும் எங்கிருந்து வந்தாங்க, சூடு ஹாட் கண்ட்ரீஸ். அவருடைய கலாச்சாரம் எல்லாம் சூடு நாட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். கிறிஸ்டின்ஸ் அத்தனை பேரும் குளிர் கண்ட்ரீஸ், அவங்க கலாச்சாரம் குளிர்னு மேட்ச் ஆகும். மிதவெப்பம், இந்த சைனீஸ் ஹிந்து எல்லாம் பாருங்க, இதுல மிதவெப்பம். நீங்க சுவிட்சர்லாந்துல போய் அண்டார்டிகால போய் உங்க ஊர்ல கோயிலுக்குள்ள போகும்போது செருப்பு கட்டி தானே போவீங்க, இல்லைன்னா செருப்போடு கோயிலுக்கு போக மாட்டீங்கல்ல. அண்டார்டிகால போய் கோயில் கட்டுங்க, செருப்போட உள்ள போங்க, அப்படி உடஞ்சு நின்றுருக்கீங்க. அவங்க உங்களை சாமி கூப்பிட்டு இருப்பாங்களா, அங்க போய் சூப் போட்டு தான் போகணும். இது கலாச்சாரம். அவங்க இங்க வந்து சர்ச்சுல சூ போட்டு போனா என்ன இவங்க அப்படி சூ உடச்சு கோயிலுக்குள்ள போறாங்க, ஆனா இது பாக்குறதா இல்லையா? அவங்க நாட்டுல அந்த மாதிரி போனாதான் போக முடியும். அதை கொண்டு வந்து இன்னொரு நாட்டுல அப்ளை பண்ணும் போது அது பிரச்சனையா வருது. நான் எல்லாம் யோசிச்சு பார்த்துருங்க, மதம்ங்கிறது ஒண்ணு இல்லைங்க, ஒரு கலாச்சாரம். ஒவ்வொரு நாட்டுல இருக்கும்பொழுதும் அந்த நாட்டுல வாழ்றதுக்கான வழிமுறைகளை எல்லாம் லிஸ்ட் போட்டு எழுதி ஒருத்தர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்ன அது மத்த நாட்டுக்கு போய் மதமா மாறிட்டு இருக்கு. ஒரு நாட்டுடைய கலாச்சாரம் இன்னொரு நாட்டுக்கு போகும்பொழுது ஒத்து வராது, மாத்தணும். நீங்க அண்டார்டிகால போய் ராம்ராஜ் வேட்டி கட்டிட்டு ராம்ராஜ் வேட்டி கட்டி சல்யூட் அப்படின்னு அங்க குறைஞ்சு போயிருக்கீங்க. அவங்க போட்டு சுட்டு தான் போட்டு போகணும். எது என்ன பலதுங்க, பஞ்சபூதத்தை புரிஞ்சுக்கிறது போதுங்க. வேற ஒண்ணு இல்ல, பஞ்சபூதத்தை புரிஞ்சுக்கிட்டா இங்க என்ன பண்ணு நாமளுக்கே தெரிஞ்சு போயிருக்கீங்க. யாருக்கு ஐடியா எல்லாம் கேட்க வேண்டாங்க, பேசிக் நாலேஜ். பஞ்சபூதம், பிரபஞ்சம், தத்துவம், நவகரணம், இவ்வளவுதான். இதுக்குள்ள எல்லாமே நடக்கும். இது புரிஞ்சா போதும், எல்லாமே புரிஞ்சிடும். இது புரியாம உட்காந்துட்டு எங்கேயோ எழுந்து எழுத்து படிச்சுட்டு நாம உட்காந்துட்டு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு வேற நாங்க பிரச்சாரம் பண்ணிருக்கோம். அதனால முதல் முதல் இனிப்பு சாப்பிடணும். இனிப்பு சாப்பிடாட்டி வருத்தப்படாதீங்க. சில பேர் இருக்காங்க, நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேங்க, நான் நிறைய ரூல் சொல்றேன் பாத்தீங்களா, யாராவது எல்லா ரூல்ஸையும் ஒழுங்கா கரெக்டா சின்சியரா ஃபாலோ பண்ணா நோய் வரும். கேஷுவலா ஃபாலோ பண்ணோம் உட்காந்துட்டு இனிப்பு இல்ல நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட்டா நோய் வரும் அப்படின்னு சுத்தம் சொல்லணும். ரொம்ப சுத்தா இருக்காதீங்க, புரிஞ்சிருச்சா? கேஷுவலா இருங்க. சில பேர் அப்படிதான் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, சார் நீங்க சொன்ன 50 பாயிண்ட்ல 2 பாயிண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணவே முடியல சார் அப்படிங்க. எல்லா நோய்க்கும் இன்னொரு சொல்லுவாரு, சார் நீங்க நிறைய சொன்னீங்க எனக்கு அதெல்லாம் தெரியல சார், 2 பாயிண்ட் மட்டும் தான் சார் ஃபாலோ பண்றேன்னு சொல்லுவாரு. நல்லா இருக்கும், புரிஞ்சுங்களா? சந்தோஷமா 2 பாயிண்ட ஃபாலோ பண்ணா நல்லா இருப்பீங்க. அவருக்கு எப்ப கேட்டாலும் எனக்கு 2 மட்டும் தான் ஃபாலோ பண்ணி அவர் நினைச்சு நினைச்சு நோய் வச்சுங்க. 48 பாயிண்ட் ஒழுங்கா ஃபாலோ பண்றீங்கல்ல, அது சந்தோஷப்படுங்க. 2 பாயிண்ட் ஃபாலோ பண்ணல விட்டுருங்க. அதாவது நான் சொல்ற எல்லா பாயிண்டையும் எல்லாரும் சின்சியரா ஃபாலோ பண்ணாருங்க. எதெல்லாம் முடியுமோ பண்ணுங்க, எதெல்லாம் முடியும் விடுங்க, நாளைக்கு குடிச்சுக்கலாம், அவசரம் இல்ல, என்னைக்காவது குடிச்சிடலாம். இந்த திருவிளையாடல் படத்துல சிவாஜி பாட்டு எழுதுவாரு, நாகேஷ் கொண்டு ஆசைகளை கொடுப்பாரு, திரும்பி வருவாரு, கேட்பாரு, சொல்லுவாரு, ஆசை சொல்லுவாரு, தப்பா இருக்குமாரு. அப்போ நாகேஷ் சொல்லுவாரு, மன்னா பிழை எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிசு பொருள் கம்மியாக கொடுங்க கேட்ட மாதிரி, எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றீங்களோ பரிசு அவ்வளவு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். முதல்ல இனிப்பு இல்லை, நான் பயப்படாதீங்க, இருந்தா சாப்பிடுங்க, விட்டுருங்க, தானமா சாப்பிட ஒண்ணும் ஆகாது. இந்த டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணா ரொம்ப 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 நல்லதுங்க.
ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு கேஷுவலா இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, நிறைய பேர் போன் பண்ணி என்கிட்ட வருத்தப்படுறாங்க, சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ண முடியல சார் அப்படின்னு வருத்தப்படும் போது அந்த வருத்தமே நோயா இருக்கு அவங்களுக்கு. இவ்வளவுதாங்க பாருங்க, சாப்பாட்டுல இவ்வளவு விஷயம் இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சதுக்கு இவ்வளவுதான். இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு எனக்கு தெரியாது. உடனே நான் சொன்னதுதான் உலகத்திலேயே சிறப்பானது நினைச்சுக்காருங்க. என்னுடைய அறிவுக்கு என் வயசுக்கு எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். இந்த மாதிரி பல ஞானிகள், பல குருநாதர்கள், பல புஸ்தகங்கள் எங்காவது கிடைச்சதுன்னா, இனிமேல் சாப்பாடு ஒழுங்கா எப்படி சாப்பிடுங்கிற வித்தைகளை புதுசு புதுசா நீங்க ஆட் பண்ணிட்டு அது பிரகாரம் சாப்பிட்டீங்கன்னா, இந்த உணவு ரத்தத்தில் போய் மண் சக்தி ஒழுங்கா கலக்குமா? பாருங்க, மொத்தம் ஆறு விஷயம் பாக்குறதா சொன்னோம். உணவு, தண்ணி, தூக்கம், மூச்சுக்காத்து, உழைப்பு, மனசு. இப்போ சாப்பாட உணவை எப்படி சாப்பிடுறதுங்கிற சப்ஜெக்ட் முடிஞ்சிருக்கு.